Hi friends, welcome to Priya's netscribes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான டிஷ் தாங்க பார்க்க போறோம். தேங்காய் சம்பல். இது வந்து நிறைய விதத்துல வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப எளிய முறையில ரொம்ப டேஸ்டாவும் வீட்ல உள்ள பொருளை வச்சு இத வந்து ரொம்ப சூப்பராவும் செஞ்சிரலாம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு, போல் சம்பல்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீலங்கனோட பாரம்பரிய ஒரு உணவு முறை. இத வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான பொருள் தாங்க. தேங்காய், வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சமாக உப்பு இருந்தாலே போதும். இதை சூப்பராக செஞ்சிடலாம். இதை எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைக்கிறது தான். ரெண்டு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சின்ன வெங்காயமே எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காவை வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 வரமிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து தேங்காயை பொறுத்து உங்களோட காரத்தோட அளவை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். வரமிளகாய் வேணும்னா கூட நீங்கள் இந்த டைமில் வரமிளகாய் தூள் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அது இன்னும் நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப வந்து அரைச்சிடாதீங்க, இந்தளவு வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சம்பலுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக தான் விடணுமோ ஒழிய சட்னி கரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் வெங்காயத்தை வந்து கடைசியாக சேர்க்கணுன்னா இதுக்கு வந்து 1:1 ரெண்டாக தான் நம்ம வந்து அரைப்படணும். ரொம்ப நைஸாக சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிடக்கூடாது. சம்பலுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கலர் வேணும்னா இதில் வந்து வரமிளகாய் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது தாளிப்புக்கு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 2 வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக தூளாக கூட சேர்த்துக்கலாம். தூள் சேர்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விழுதை அரைச்ச விழுதை சேர்க்கும் போதே வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தூள் வந்து கரிஞ்ச ஸ்மெல் வராது. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்து செய்யணுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கருகாது. தண்ணி துளி கூட விடாமல் இதை நல்லா கலந்து விடுங்க. தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இதை நல்லா கலந்து விடுங்க. மிதமான தீயில தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து அடியில் வந்து டக்குன்னு தேங்காய் வந்து பத்திரும். அதனால் இதை சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 1-2 நிமிஷம் போல் விடுங்க. அந்த ஆவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாகவே அரைச்சி செய்யலாம். அது வந்து வேறு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தாளித்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை 2 விதத்துலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் போல் கிளறி விடுங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். இதை நிறைய மெத்தடில் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் சூப்பரான சுவையான உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தேங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி வந்து நம்ம அதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நேரம் ஆக ஆக உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு கிளாசி லுக் வந்து உங்களுக்கு வந்துடும். ஒட்டவே ஒட்டாது. இது வந்து எல்லாத்துக்கும் பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தின்னு சாதத்தோட வந்து நீங்கள் இதை வந்து நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் நெட்ஸ்கிரைப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.